இப்போ படிக்க போகிற ட்ராமா வந்து முத்ரா ராட்சசம்னு ஒரு ட்ராமா. இந்த முத்ரா ராட்சசம்ங்கிற ஒரு நாடகத்தை எழுதினவர் விசாகதத்தன் ஒரு கவி. முன்னாடியே நம்ம மிருச்சகட்டிக்கம் கிளாஸில் நான் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் நிறைய சொல்லியிருக்கேன் நாடகங்களை பற்றி. நாடகம்ங்கிறது அதாவது வந்து காவியத்தில் வந்து ஸ்ரவ்யம் திருஷ்யம், அதில் வந்து திருஷ்ய காவியத்தில் தான் அந்த நாடகம்ங்கிறது வருது. அந்த நாடகம்ங்கிறது சப்ரக்கரணம் பானக பிரஹசனம் டிமக வியாயோக சமவாக்காரோ வீதி ஈ அங்க ஈகா மிருக இந்த மாதிரி 10 வெரைட்டி இருக்குது. இதை நம்ம ஏற்கனவே வந்து மிருச்சகட்டிக்கம் கிளாஸில் இன்ட்ரொடக்ஷனில் நான் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். ஸோ நான் அதை ரிப்பீட் பண்ணல. ஸோ இந்த முத்ரா ராட்சசம்ங்கிற ஒரு நாடகம் 7 அங்கத்தோடு இருக்கிற ஒரு நாடகம். இந்த நாடகங்களினுடைய ஆரிஜின் எப்படி அப்படின்னா, இது ஒரு கதை மாதிரி. பரத முனிவர் வந்து தன்னுடைய நாட்டிய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார், தேவர்கள்லாம் வந்து தங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும். எது மூலமாக அவளால் பார்க்கவும் முடியுமோ கேட்கவும் முடியுமோ அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் அவளுக்கு வேணும் அப்படின்னு போய் பிரம்மாவை கேட்டது மாதிரியும், பிரம்மா வந்து இன் ரிட்டர்ன் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து வேதத்திலேருந்து ஒவ்வொரு வேதத்திலேருந்தும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து 4 வேதத்துக்கு அப்பாற்பட்ட 5வது வேதமாக நாட்டிய வேதத்தை கொண்டு வந்தார். அவர் பிரம்மாவானவர் ரிக்வேதத்திலேருந்து சம்வாதம் பாட்டியம் இதெல்லாம் எடுத்துட்டார், சாம வேதத்திலேருந்து சங்கீதம்ங்கிறத எடுத்துட்டார், யஜுர்வேதத்திலேருந்து அபிநயம்ங்கிறத எடுத்துட்டார், அதர்வ வேதத்திலேருந்து ரசத்தை எடுத்துட்டார். ஸோ இந்த மாதிரி 4 வேதங்களிலும் ஒன்று ஒரு ஆஸ்பெக்டை எடுத்துட்டு 5வது வேதமாக இந்த நாட்டிய வேதத்தை செஞ்சார் இந்த பிரம்மா. ஏவம் சங்கல்பிய பகவான் சர்வ வேதான் அனுஸ்மரன்னு நாட்டிய வேதம் ததச்சக்கரே சதுர்வேத அங்க சம்பவம் ஜக்ராஹ பாட்டியம் ரிக்வேதாத்து சாமபியோ கீதமேவச்ச யஜுர்வேதாத்து அபிநயானு ரசானு அதர்வநாதவி அப்படின்னு நாட்டிய சாஸ்திரத்தில் பரத முனிவருடைய வாக்கியம் இது. இந்த மாதிரியாக நாட்டியம்ங்கிறது இப்படி தான் வந்து ப்ரிவைல் ஆச்சு. இந்த நாட்டியத்தை வந்து எல்லா வர்ணக்காராலும் என்ஜாய் பண்ணுற சந்தோஷமும் அவளுக்கு ஒரு குதூகலம் கிடைக்கிற மாதிரி இருக்கிறது தான் இந்த நாடகம்ங்கிறது. முன்னாடியே சொல்லியிருக்கேன், பரதா நாட்டிய சாஸ்திரம் ஸ்டார்டட் வித் நாட்டியம், அதுக்கப்புறம் அது நாடகத்துக்கு அப்ளை ஆச்சு. சரியா, இதுதான் ஒரு ஒரு ஆரிஜின் ஆஃப் ட்ராமா. இப்போ வந்து இந்த முத்ரா ராட்சசம்ங்கிற இந்த நாடகத்தை எழுதினவர் யார் அப்படின்னா, விசாகதத்தன் ஒரு கவி. ஆஸ் யூஷுவல் சம்ஸ்கிருதத்தில் வந்து எல்லா கவியும் தன்னை பற்றின ஒரு விஷயத்தை எதுலையுமே எழுதியிருக்க மாட்டான். இவரும் வந்து நோவேர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் போயட்ஸ். காளிதாசன் பாசன் எல்லாருமே தன்னை பற்றி, இப்போ நம்ம படிக்கிற சூத்ரகன் எல்லாருமே தன்னை பற்றின ஒரு விஷயத்தை எதுலையுமே மென்ஷன் பண்ணலை. இவரும் அப்படி தான். இந்த இந்த முத்ரா ராட்சசம்ங்கிற ஒரு நாடக இந்த புஸ்தகத்திலேருந்து அதனுடைய பிரஸ்தாவனையில் ஆக்ஞாபித்தோ அஸ்மி பரிஷதாயதா அத்ய சாமந்த வட்டேஸ்வர தத்த பௌத்திரஸ்ய மகாராஜபதபாக் பிருதுசூனோஹோ கவேஹே விசாகதத்தஸ்ய கிருதி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம வி கேன் அரைவ் அட் அ கன்க்ளூஷன் தட் இவர் வந்து வட்டேஸ்வர தத்தன்கிறவரோட பௌத்திரனாவும் பேரன், அண்ட் பிருத்து அந்த பிருத்துனுடைய புள்ள. அந்த பிருத்துவுக்கே இன்னொரு பேர் என்னென்னா பாஸ்கர தத்தன் ஒரு பாட்டாந்திரம் இருக்கான். அதனால் இவருடைய அப்பா வந்து பாஸ்கர தத்தன், தாத்தா வந்து வட்டேஸ்வர தத்தன்னு நம்ம அரை வாய்க்கலாம். தத்தன் தத்தன் இருக்கிறதுனால இவர் வந்து தத்த வம்சத்தை சேர்ந்தவரா அப்படின்னா அதுக்கும் ஒரு பெரிய பிரமாணம் இல்லை. எல்லாமே வந்து அந்த டிபேட் ஸ்டேஜ்லேயே தான் இருக்குது, ஸ்டேட்டஸ்லே தான் இருக்குது. சரியா, அண்ட் மோரோவர் இந்த புஸ்தகத்தினுடைய பரத வாக்கியத்தில் இவர் கடைசியாக முடிக்கும்போது பார்த்திவக சந்திரகுப்தகன்னு முடிச்சிருக்கார். அதிலே பாட்டாந்தரம் பார்த்தேன்னா பார்த்திவோ தந்திவர்மான் இருக்குது, அவந்திவர்மான் இருக்குது. ஸோ இவர் வந்து சந்திரகுப்த விக்ரமாதித்யனுடைய பேட்டர்னாக இருக்கலாம். அவர் தான் 375 BC டு 413 BC அந்த டைமில் ஆண்டுருந்தார். ஸோ மோரார்லெஸ் முத்ரா ராட்சசம் அதே டைமில் இருக்கலாம்னு ஒரு அதுவும் ஒரு உக்தி தான், எதுவுமே வந்து ஃபைனலைஸ் ஆகலை.
அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இந்த இந்த ஆத்தருடைய அதர் ஒர்க்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னா, அவர் எழுதின 4 புஸ்தகத்தில் இன்னைக்கு நமக்கு கையில் இருக்கிற ஒரே புஸ்தகம் முதுராராட்சசம் தான். சரியா? ஃபஸ்ட்டு வந்து தேவி சந்திரகுப்தம்னு ஒரு புக் எழுதினார். அந்த தேவி சந்திரகுப்தம்ங்கிற புஸ்தகம் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ அ பொலிட்டிக்கல் ட்ராமா. சந்திரகுப்தா 2 அண்ட் அவன் வந்து ராஜா ராமகுப்தன்னு ஒரு ஒரு ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு ராஜா, அவனோட யுத்தம் பண்ணுற மாதிரியும் அவனுடைய ஸ்திரீயை அபகாரம் பண்ணுற மாதிரியும் ஒரு ட்ராமா அது தேவி சந்திரகுப்தம்ங்கிறது. அது வந்து இட்ஸ் நாட் அவைலபிள் ஃபார் அஸ் இன்னைக்கு. அதன் இந்த தேவி சந்திரகுப்தம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட்டு வந்து நாட்டிய தர்ப்பணம்னு ஒரு சாகித்ய சாஸ்திர டெக்ஸ்டில் மென்ஷன் ஆயிருக்கு. அவ்வளோதான் அதனுடைய ரெஃபரன்ஸு. ரெண்டாவது டெக்ஸ்ட்டு எடுத்துட்டேன்னா, அபிசாரிகா வஞ்சிதகம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இது வந்து ராஜா உதயனர், வத்சராஜர் உதயனர் இருக்கார் இல்லையா, அவரை பற்றின ஒரு கதை. அதுவும் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் அஸ். இந்த அபிசாரிகா வஞ்சிதகம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட்டு வந்து எதில் மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா, ஷிங்கார பிரகாசம்னு ஒரு புக் இருக்குது, அந்த புக்கில் இதனுடைய ரெஃபரன்ஸ் ஆனது இருக்குது. மூணாவது டெக்ஸ்ட்டு பார்த்தேன்னா, ராகவானந்தம்னு ஒரு டெக்ஸ்ட்டு. இது ஒரு ட்ராமா, இதுவும் இஸ் நாட் அவைலபிள். இதனுடைய ஸ்லோகங்கள் வந்து இந்த இதில் இன்ட்ரடக்டரி பார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கார். யார் இந்த காமெண்ட்ரி எழுதினாலோ அவா இந்த ராகவானந்தத்தை பற்றி அதுலேருந்து ஒரு 2-3 ஸ்லோகம் கொடுத்துருக்கார். 4வது டெக்ஸ்ட் வந்து இந்த முதுரா ராட்சசம். இந்த 4வது டெக்ஸ்ட்னா, ஐ எம் நாட் சேயிங் இட் இன் தி க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். இது எது முன்னாடி எழுதினார் எது பின்னாடி எழுதினாருங்கிற ரெஃபரன்ஸ்லாம் இல்லை. இந்த முதுரா ராட்சசம்ங்கிறது இட்ஸ் எ பொலிட்டிக்கல் ட்ராமா. அண்ட் இன்னைக்கு இந்த கவி எழுதின புத்தகங்கள்லேயே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கிற ஒரே டெக்ஸ்ட் எதுனா முதுரா ராட்சசம். இந்த முத்ரா ராட்சசம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் இந்த ட்ராமாலேருந்து இவர் எழுதியிருக்கிற விதத்தில் இவருடைய இன்ட்ரெஸ்ட் இன் நியாயசாஸ்திரம், இவருடைய ப்ராவசி, இவருடைய அவர் எவ்வளோ எக்ஸ்பர்ட், இதெல்லாம் நியாயசாஸ்திரம், அர்த்தசாஸ்திரம், ராஜநீதி, பாலிடிக்ஸில் அவருக்கு வந்து எப்படி ஒரு இன்வால்மெண்ட்டு, எவ்வளோ விஷயம் தெரியும், அதெல்லாம் ஜோதிஷம், இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். சரியா? அண்ட் கவி வந்து தனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சுட்டு தான் ஒரு ஒர்க்கை எழுத முடியும். அண்ட் அந்த கவியினுடைய தாட்ஸு, அவன் என்ன மாதிரியான ஒரு பர்சன் அப்படிங்கிறது, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் இட்ஸ் ரைட்டிங். இது நாட் ஓன்லி வித் ரெஸ்பெக்ட் விசாக தத்தன். இப்போ வந்து காளிதாசனை வந்து ஒரு ஒரு ஸ்ரீலோலன் வர் ஸ்ரீலோலன் எப்படி சொல்ல முடியும்? அபிஞான சாகுந்தலத்தில் அந்த கடைசியில் வரும்போது அனிர்வர்ணனீயம் ஹி பரகலத்திரம்னுட்டு துஷ்யந்தன் சொல்கிறான் அந்த இவனை பார்த்து, 100 ஸ்திரீயை பற்றி வர்ணிக்காதன்னுட்டு, 100 பரஸ்திரியை பற்றி வர்ணிக்கக்கூடாதுன்னு ஒரு பொயட்டை வந்து எழுதுறான்னா, அவனுக்கு என்ன மாதிரியான ஒரு சுத்த சம்ஸ்கிருதியோடு இருக்கிற ஆளாக இருப்பான். சரியா? ஸ்வஸ்திரீன்னு நினச்சுன்னுட்டும் நான் தியாகம் பண்ணிட்டேன், பரஸ்திரீன்னுட்டும் நான் எடுத்து நுட்டேன், பரஸ்திரீன்னு நினச்சி நான் தியாகம் பண்ணிட்டேன், அவள் ஸ்வஸ்திரியாக இருந்தால் எனக்கு பாவம் வந்துருமேலாம் நினைக்கிறான் துஷ்யந்தன். அந்த மாதிரிலாம் ஒரு கவியால் எழுத முடியும் அப்படின்னா, அந்த கவியினுடைய சொந்த எண்ணங்கள் அதில் பிரதிபலிக்கும். அதே மாதிரி தான் இந்த முத்ரா ராட்சசன்ங்கிற ஒரு நாடகம், இதில் இந்த விசாகதத்தன் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இதில் எழுதியிருக்கார். அவருக்கு எவ்வளோ அர்த்தசாஸ்திரம் விஷயம் தெரியும், நியாயசாஸ்திரத்தில் அவர் எவ்வளோ பாரங்கத்தர், எல்லாமே வந்து இதில் காமிச்சிருப்பார். சில சில சென்டென்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நிதிஹானாம் ஈஷக திருணமிவ திரஸ்கார விஷயம், எந்த ஒரு விஷயம் வாண்டான்னு நான் நினைக்கிறேனோ அது வந்து சொர்ணமாகவே இருக்கலாம், சொர்ண ஒரு பெரிய தங்க மலையாகவே இருக்கலாம், எனக்கு வாண்டான்னு நினச்சி நூட்டேனா அது வேண்டாம் அப்படிங்கிறான் சாணக்கியன். ஸோ இதில் வந்து அவர் வந்து ஹவு அ பர்சன் ஹீஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி சென்டென்ஸில் தெரியுது. அதுக்கப்புறம் நந்த உன்மூலன திருஷ்ட வீரிய மகிமா புத்திஸ்து மாகான் நமன்னுட்டு முதல் அங்கத்தில் கடைசி ஸ்லோகம் அதுதான். நான் வந்து அந்த சாணக்கியன் வந்து சொல்லுவான், நான் வந்து யாரையும் நம்பலை, நந்தனை நந்த ராஜ்யத்தை கம்ப்ளீட்டாக அழிக்கிறதுக்கு என்னோட புத்தி ஒன்று போறும்னா அவருக்கு எவ்வளோ ஒரு செல்ஃப் எஸ்டீம் இருக்கும், அதை வந்து அந்த சாணக்கியங்கிற ஒரு கேரக்டர் மூலமாக வெளில காமிக்கிறார் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பிரயோஜன மந்தரா சாணக்கியா ஸ்வப்னே அப்பி சேஷ்டத்தேன்னு ஒரு வார்த்தை இருக்குது. விஷயம் ஏதோ ஒரு பிரயோஜனம் இல்லாமல் சொப்னத்தில் கூட அவன் வந்து ஆக்டிவிட்டி பண்ண மாட்டான், நான் தான் அந்த சாணக்கியன்னு சொல்லிக்கிறான். ஸோ அதுலேயும் அவர் வந்து எவ்வளோ ஒரு ஆக்டிவான பர்சன் அப்படிங்கிறத தன்னுடைய ஒர்க்கு மூலமாக அவர் காமிக்கிறார். சரியா? ஸோ ஆக மொத்தம் லைக் ஆல் சான்ஸ்கிரிட் போயட்ஸ், இவருடைய டேட்டு ஆரிஜின் தெரியல,
இவர் எழுதின 4 புக்குலேயும் 3 புக்கு கிடைக்கல, ஒரு புஸ்தகமான முத்ரா ராட்சசம் தான் இன்றைக்கி நமக்கு அவைலபிள். இதுக்கப்புறம் முத்ரா ராட்சசம் இந்த ட்ராமாவுக்கு, இந்த நாடகத்துக்கு இந்த பெயர் எப்படி கொடுத்தார் அப்படின்னா, முத்ரையா கிரகீதம் ராட்சசம் அதிகிருத்திய கிருதோ கிரந்தா முத்ரா ராட்சசம். சரியா, முத்ரா முத்ரானா ஒரு சிம்பல், ஒரு முத்ரை மாதிரி. அதை அதனால் ஜெயிக்கப்பட்ட அந்த ராட்சசனானவன், அதனால் இதுக்கு முத்ரா ராட்சசம். அதை குறித்து எழுதுகிற நாட்டகம்ங்கிறதுனால இதுக்கு முத்ரா ராட்சசம்னு பேர். ப்ராபப்ளி இவர் வந்து மிருச்சகட்டிக்கத்துலேருந்து கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கலாம். ஏன்னா அந்த அந்த பேருக்கு ஒட்டி போகிறது, அந்த பேரை ஒட்டி தான் அந்த நாட்டகத்தினுடைய மெயின் விஷயங்கள் கதையே போகிறது. இப்போ மிருச்சகட்டிக்கம்னு எடுத்துட்டேலாம், மிருத்து சகட்டிக்கம், அதுக்குள்ளே அந்த நகையை ரொப்பரா அதை பேஸ் பண்ணி தான் அந்த நாடகம் போகிறது. அபிஜ்ஞான சாக்குந்தலம்னு எடுத்துட்டேன்னா, அந்த சகுந்தலாவனுடைய அந்த ரிங்கு, அதை அபிஜ்ஞானம், அதை வந்து அவன் ஞாபகப்படுத்தலாம் இல்லையா, அவனுக்கு மறந்து போயிடுது இல்லை. ஸோ அந்த அந்த டைட்டிலை, அந்த பர்டிகுலர் விஷயத்தை வச்சுட்டு தான் அந்த கதை போகிறது. அதே மாதிரி இங்கே முத்ரா ராட்சசம்ங்கிறது முத்ரையா கிரகீதம் ராட்சசம், அந்த முத்ராவினால் ஜெயிக்கப்பட்ட அந்த ராட்சசன்கிற ஒரு அமாத்தியன். ஸோ இதுதான் இதனுடைய பெயருடைய காரணம். சரியா, இதனுடைய ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முத்ரா ராட்சசத்தினுடைய ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிருஹத் கதால இருக்கான், ப்ளஸ் இது வந்து பாகவதம் விஷ்ணு புராணம் இதிலெல்லாம் வந்து சாணக்கியனானவன் நந்த வம்சத்தை அழிச்சான் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. அந்த ரெஃபரன்ஸோட கொட்டேஷன் நான் பார்க்கல, பட்டு இங்கே என்ன இவர் இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருக்காரோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்துட்டேலாம், நாட்டியசாஸ்திரத்தில் ஒரு நாடகத்தினுடைய கதாவஸ்துவானது மூணாக பிரிக்கலாம். ஒன்று பிரக்யாதகா, இன்னொன்று உற்பாத்தியம், இன்னொன்று மிஸ்ரம். பிரக்யாதம் அப்படிங்கிறது என்னென்னா, மோஸ்ட் வெரி ஐதிகாசிகம்னு அர்த்தம், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு இருக்கிற ஒரு ஸ்டோரி. உற்பாத்தியம்ங்கிறது ஃபிக்ஷனல். இப்போ நம்ம மிருச்சகட்டிக்கம்லாம் வந்து உற்பாத்தியம், கம்ப்ளீட்லி இட்ஸ் அ கால்பனிகம், அந்த அந்த கவியினுடைய கல்பனா சக்தி மூலமாக எழுதப்பட்ட ஒரு நாடகம் மிருச்சகட்டிக்கம். மிஸ்ரம்ங்கிறது மிக்ஸ்டு சாகுந்தலம் சொல்லலாம். சாகுந்தலம் வந்து கொஞ்சம் புராணங்கள் அதுலேருந்தும் வருது, ப்ளஸ் காளிதாசன் தன்னுடைய ஸ்டைலை கொஞ்சம் கதைகளை கொஞ்சம் மாற்றிருக்காரு இல்லையா துஷ்யந்தனுடைய எபிசோடில் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாடகம் முத்ரா ராட்சசம்ங்கிறது பிரக்யாத்தம்ங்கிற ஒரு வெரைட்டி ஆஃப் ட்ராமாக்குள்ளே வருது, விச் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் தி ஹிஸ்டாரிக்கல் இது ஸ்டோரி. சரியா, கரெக்டாக இருக்கா? இந்த முத்ரா ராட்சசம்ங்கிற நாடகம், இது வந்து ரூபகத்தில் நாடகம்ங்கிற வெரைட்டி, ஏன்னா பிரகரணம் தான் நம்ம மிருச்சகட்டிக்கம் 10 அங்கத்தோடு இருக்குது, இது வந்து நாடகம்ங்கிற வெரைட்டி, இதில் வந்து 7 அங்கம் கொண்ட ஒரு ட்ராமா இது. இந்த ட்ராமாவோட கதை என்னன்னு பார்த்தேன்னா, புத்திசாலியான அந்த சாணக்கியன் அவன் வந்து என்ன என்ன பண்ணுறான் அப்படின்னா, நந்த வம்சத்தினுடைய அமாத்தியன் மினிஸ்டர் வந்து ராட்சசன் ஒருத்தருக்கான். அந்த ராட்சசன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவனுடைய சுவாமிகிட்ட அப்படி ஒரு பக்தியோடு இருக்கிறவன், அதாவது பக்தியா காரியதுராம் வகந்தி பகவகத்தே துவாதிருஷாகா துர்லபாகான்னு சாணக்கியன் வந்து ராட்சசனை பிரைஸ் பண்ணுறான். பல பேர் வந்து பக்தியினால் அவனுடைய சுவாமிகிட்ட பக்தி பாவத்தோட காரியம் பண்ணுவா, ஆனால் ஒன்ன மாதிரி இருக்கிறவா ரொம்ப ரேர். ஸோ அதனால் இந்த சாணக்கியன் என்ன பிளான் பண்ணான் அப்படின்னா, நந்த வம்சத்தையே கம்ப்ளீட்டாக அழிச்சுட்டு அந்த ராட்சசனை அழிக்காமல் ஹீ வாண்டட் ராட்சசா டு பி த மினிஸ்டர் ஆஃப் சந்திரகுப்தா. சரியா, ஸோ நந்த வம்சத்தை அழிச்சுட்டு சந்திரகுப்தனை ராஜாவாக இவன் வந்து காரனேட் பண்ணுறான், பட்டாபிஷேகம் பண்ணுறான் ஆஸ் அ கிங் ஆஃப் மகதா. சந்திரகுப்தன் வந்து தன்னுடைய கௌமுதி மகோத்சவம் செலிப்ரேட் பண்ணுறான், அதுக்கு வந்து அகெயின்ஸ்ட் வந்து சாணக்கியன், பிகாஸ் இந்த மீன்வைல் அவனுக்கு வந்து தெரிய வருது என்ன அப்படின்னா, ராட்சசன் வந்து சந்திரகுப்தனை தன்னுடைய சாணக்கியனானவன் தன்னுடைய குப்தச்சரன் தன்னுடைய சீக்ரெட் ஸ்பைஸ் இருக்கா இல்லையா அவ மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, ராட்சசன் வந்து சந்திரகுப்தனை பிளான் பண்ணி கொல்ல போகிறான் அப்படின்னுட்டு. ஸோ இந்த பிளான் டைமில் இந்த மாதிரி ஒரு கௌமுதி மகோத்சவம் நடக்க வேண்டான்னு சாணக்கியன் விரும்புகிறான். அதை புரிஞ்சிக்காத சந்திரகுப்தன் கோவிச்சுக்கிறான். ஸோ அவளுக்குள்ள ஒரு கலகம் மாதிரி காம்பிக்கிறான், அது நிஜமா இல்லை. இதை கேட்ட ராட்சசன் வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா அந்த ராட்சசனோட பிளான் என்ன அப்படின்னா, தன்னுடைய சுவாமியான நந்தனை கொண்டுட்டு இவா ராஜாவாகிறது எப்படி, பர்வதன்னு ஒரு ராஜா இருக்கான் அவனுடைய புள்ள மலையகேதுவை இந்த
இந்த மகத தேசத்துக்கு ராஜாவாக ஆக்கணும்னு அவன் பிளான் பண்ணுறான். பட் எல்லா பிளானும் வந்து நிரர்த்தகமாக போயிடுறது. கடைசியில் வந்து இவன் அந்த மலையகேத்துவெல்லாம் அவன் எதுவும் பண்ண முடியல. இந்த ராட்சசனுடைய முத்ரா, அவனுடைய அந்த ரிங்கை வச்சே, அவனோட சகடதாசன் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனோட அவனை வச்சுட்டே தன்னோட காரியத்தை சாதிச்சுக்கிறான் சாணக்கியன். ஸோ வந்து முத்ரா ராட்சசங்கிறது அந்த முத்ரையினால் ஜெயிக்கப்பட்ட அந்த அமாத்தியன் ராட்சசன். ஜெயிக்கப்பட்டான்னா அவன் கொல்லப்படலை, அவர் அரெஸ்ட் பண்ணப்படலை. ஹீ வாண்டட் ஹிம் டு பி த மினிஸ்டர் ஆஃப் சந்திரகுப்தா பிகாஸ் ஹீ இஸ் அ ஏபிள் கைங்கிறது சாணக்கியனுக்கு தெரியும். அதுக்கோசரம் பண்ணுறான். இதுதான் இந்த நாடகத்தினுடைய சுருக்கமான கதை. இதில் வந்து மற்ற நாட்டகத்தை விட யூனிக் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தேன்னா, இதில் வந்து ஸ்திரீ பாத்திரங்களே கிடையாது. ரெண்டு மூணு பேர் இருக்கா? ஆமாம், ரெண்டு மூணு பேர் இருக்கா. இந்த மலையகேத்துவன்னு அந்த ராஜா சொன்னேன் இல்லையா, பர்வத்தனுடைய இவன் புள்ள, அவனுக்கு ஒரு அட்டண்டர் விஜயான்னு ஊற்றியிருக்கா. அதுக்கப்புறம் சந்திரகுப்தனுக்கு வந்து சோனோத்தரான்னு ஊற்றியிருக்கா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சந்தனதாசன் டு ராட்சசனுடைய ஃப்ரெண்டு, அவனோட ஒய்ஃப் வந்து கடைசி சீனில் வரா. இதான் இவாளாம் வராளே தவிர ஸ்திரீ பாத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸுங்கிறது கிடையாது. இவாளுக்கு வந்து பெரிய டயலாகோ, தே பிளே அ மேஜர் ரோலோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மூணு ஸ்திரீ பாத்திரங்கள் தான் வரா. பட்டு மற்ற நாடகம் மாதிரி இதில் அதுக்கு அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. சரியா? இன்னொரு விஷயம் அப்படின்னா என்னென்னா, எப்படி வந்து மிருச்சகட்டிக்கம் நாடகம் வந்து அந்த காலத்தில் அந்த அந்த சமுதாயத்தை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு நாடகமோ, இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ட்ராமா. நீங்கள் இது வரைக்கும் படித்தது வந்து அபிஞான சாகுந்தலம்லாம் வந்து, ஆமாம் ஆமாம். ஸோ வந்து இதில் அதனால் இவர் வந்து நீதி சதகத்துலேருந்துலாம் ஸ்லோகம் போட்டிருக்கார், பிராரப்பியதே நகலு விக்னபயேன நீச்சைகி, அந்த ஸ்லோகம்லாம் இருக்கு இதில். ஸோ வந்து இது இட்ஸ் பியூர்லி வந்து இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ட்ராமா. அண்ட் இதில் வந்து ஒவ்வொரு அங்கம் முடியும் போதும் அந்த அந்த நாடக பிரகரணம் நம்ம ஒன்றும் பிரதாபருத்ரி இதில் படிக்கலை, அதில் சொல்கிற அந்த முகசந்தி அதெல்லாம் எப்படி இதில் அப்ளிகபிள் ஆறுதுங்கிறத சொல்லி முடிச்சிருக்கார் ஒன்று ஒன்றும். அது எப்படி டீட்டெயில்ஸ் நானும் ஒன்றும் பார்க்கல. இதில் மோரோவர் இதில் மேலும் என்ன அப்படின்னா, நாயகன் வந்து சந்திரகுப்தன், அவன் வந்து தீரோதாத்த நாயகன். இதில் வந்து ரசம் டீலார ரசம் வந்து வீரரசம். சரியா? இதில் வந்து ஒரு நாடகத்தினுடைய கதாவஸ்து, அதுக்கு காரணமாக இருப்பவைகள் பீஜம், பிந்து, பதாகம், பிரகரி, காரியம். ஸோ இதில் இந்த அஞ்சும் வந்து இதில் இருக்குது. பீஜம்ங்கிறது அந்த சாணக்கியன் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணுறான், ராட்சசனை எப்படி வந்து சந்திரகுப்தனுக்கு மினிஸ்டர் ஆனோன்னு பிளான் பண்ணுறது தான் அந்த பீஜம். அந்த பிந்துங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ராட்சசன் அவனுடைய அந்த மோதிரம் இருக்குபார், அந்த மோதிரத்தை வச்சுட்டு அவன் எப்படி வந்து அந்த ஒரு 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 ஃபோர்ஜரி பண்ணுறான், ஒரு லெட்டரை வச்சு எப்படி ஏமாத்துறாங்கிறது ஒன்று, அதுதான் பிந்து. பதாகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு லாங் டயலாக் பிட்வீன் ராட்சசா அண்ட் விராத குப்தன் ஒத்தன், அது வந்து அல்டிமேட்லி ஃபெயிலியர் ஆகிடுது. ஏன்னா இவா வந்து சாணக்கியனும் சந்திரகுப்தனும் சண்டை போட்டுக்கிறா அப்படின்னு நினச்சிட்டு இவா ரெண்டு பேரும் மேஜராக ஒரு பிளான் பண்ணுவா, அது அது ஃபெயிலியர் ஆகிடுது. பிரகாரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதில் தான் வந்து இந்த அவன் தான் அந்த கரபக்கன்கிறவன் இந்த சாணக்கியனுக்கும் அவனுடைய சிஷியனுக்கும் சண்டைங்கிறது தெரிவிக்கிறது. காரியம்ங்கிறது ஃபைனலாக ராட்சசன் வந்து சரண்டர் ஆகிடுறான் சாணக்கியன் கிட்ட, வேறு வழி இல்லாமல். ஸோ இந்த நாலு ஆஸ்பெக்ட் விச் ஹஸ் பீன் செட் இன் தி நாடகம் ரூலு, அது எல்லாமே வந்து இந்த டெக்ஸ்டில் வந்து அப்ளை ஆகுது. ஸோ ட்ரமாட்டர்ஜியை பேஸ் பண்ணி பார்த்தாலும் திஸ் இஸ் அ ரொம்ப ஆப்ட் ட்ராமா டு பி ஸ்டேஜ்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து பெரிய பெரிய போர்க்களம் அந்த மாதிரிலாம் காமிக்கலை, சண்டை ரத்தம் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே வந்து வாக்குனால தான் நிறைய அங்கங்கே ஸ்பை. இதில் வந்து பியூட்டி என்னென்னா, சாணக்கியனோட ஒரு ஸ்பைக்கு அவனோட இன்னொரு ஸ்பையை தெரியாது, அந்த மாதிரி அவன் குப்தச்சரன் வச்சுருப்பான், அவ்வளோ அவ்வளோ கில்லாடி அவன். ஸோ இதுதான் ஆக இதுதான் முத்ரா ராட்சசனுடைய ஒரு ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ட். சரியா? முத்ரா ராட்சசம் பிரதமாங்கஹ. தன்யாகேயம் ஸ்திதாதே சிரசி சசிகலா கிம்னு நாம ஏததஸ்யாஹ நாமைவஸ்யாஹ ததேதத் பரிச்சிதமபி தே விஸ்மிருதம் கஸ்ய ஹேதோஹு. நாரீம் பிருச்சாமி நேந்தும் கதயது விஜயா ந பிரமாணம் யத் இந்துஹு தேவ்யாஹ
தேவ்யாகா நின்னோதும் இச்சோரிதி சுரசரிதம் சாட்டியமவ்யாத் விபோர்வகா. சரியா, இது வந்து மங்கள ஸ்லோகம் இந்த நாடகத்தினுடையது. இது வந்து நம்ம விசாக தத்தருங்கிறவர் போயட் கவி வந்து சிவனுக்கு, பரமசிவனுக்கு தன்னுடைய மங்களத்தை செலுத்துகிறார். நம்ம ஏற்கனவே நிறைய டெக்ஸ்ட் படிக்கும்போது பார்த்துருக்கோம், மங்களம்ங்கிறது விக்னத்தை வாரணம் பண்ணுறதுக்காக. அந்த டெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக நன்னா முடியணுங்கிறத நினச்சிண்டு கவி எழுதுறது தான் மங்களம்ங்கிறது. ஸோ இங்கே வந்து இங்கே ஒவ்வொரு டெக்ஸ்டில் ஒரு மாதிரி இருக்கும் மங்களம், அவளுக்கு என்னென்ன எப்படி எப்படி பிடிக்குமோ அப்படி எப்படி. நீங்கள் முரச்சக்கட்டிக்கம் எடுத்துருந்தேன்னா அந்த அந்த சமாதி அவஸ்தையில் இருக்கிற சிவனுக்கு சிவனானவர் எங்களை காப்பாற்றட்டும்னு முடிப்பார். இங்கே வந்து சாட்டியமவ்யாத் விபோர்வக, இந்த மாதிரி ஒரு சலமாக நடக்கிற இந்த பரமசிவனானவர் என்னை காப்பாற்றட்டும். இங்கே என்ன விஷயம் அப்படின்னா சிவனும் பார்வதிக்கும் உள்ள ஒரு கான்வர்சேஷன். பார்வதி வந்து சிவனை பார்த்து கேட்குறான், அதாவது சிவன் தலையில் வந்து சந்திரனை வச்சுட்டுருக்கார், கங்கையை வச்சுட்டுருக்கார். ஸோ வந்து பார்வதி வந்து சிவனை பார்த்து கேட்குறா, உன் தலையில் உட்காந்துட்டுருக்காளே அவள் யாருன்னு கேட்குறா. இவர் வந்து வேணுன்ட்டே இவருக்கு தெரியும் பார்வதி வந்து கங்கையை தான் கேட்குறான்னுட்டு, இருந்தாலும் அந்த தலையில் இருக்கிறது சந்திரஹா அப்படின்னு புல்லிங்கமாக சொல்லாமல் சசிகலான்னு ஸ்ரீலிங்கத்தை சொல்கிறார். சரியா, உடனே இவ வந்து அவளோட பேர் என்னன்னு கேட்குறான். இவர் சசிகலான்னு ஆன்சர் பண்ணிட்டார், இருந்தாலும் அவள் வந்து அவளோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். பதிலுக்கு அவர், உனக்கு ஏற்கனவே தெரியுமே, ஏன் தெரிஞ்சுட்டே ஏன் கேட்குற அப்படின்னு கேட்குறார். நான் வந்து அந்த இந்துவை கேட்கல, அங்கே இருக்கிற அந்த நாரியை கேட்குறேன், ஸ்திரீயை கேட்குறேன் அப்படிங்கிறார். இல்லை, உனக்கு வந்து என் தலையில் வந்து இந்து தான் இருக்குது, அது அது பிரமாணமாக தெரியல அப்படின்னா உன்னுடைய சகியான விஜயாவை கேட்டுக்கோ நீ. இந்த மாதிரி பார்வதி, தேவியான பார்வதி கிட்டேந்து யாரை மறைக்கிறார் அப்படின்னா சுரசரிதம் கங்காம் நின்னோத்தும் மறைப்பதற்காக இந்த பரமசிவனானவர் சாட்டியம் ஒரு ஒரு சலமாக ஒரு நாடகம் ஆடுறார். அப்படி சலமாக நாடகம் ஆடுற அந்த பரமசிவன் எங்களை காப்பாற்றட்டும். இதுதான் இங்கே மங்கள ஸ்லோகம். சரியா, தன்யா தா இயம் ஸ்திதா தே சிரசி, தே சிரசி ஸ்திதா இயம் தன்யா கா. இது பார்வதி கேட்குறான், உங்களுடைய தலையில் இருக்கின்ற இந்த தன்யாவானவள் யாரு கா அப்படின்னு கேட்குறான். இவர் உடனே ஆன்சர் சொல்கிறார், சசிகலா அப்படிங்கிறார். பட் அவளுக்கு அந்த ஆன்சர் வேண்டாம், அவள் கேட்குறது கங்கையை, இவர் சொல்கிறது இந்துவை சசிகலான்னு ஸ்திரீலிங்கத்தில். ஏன்னா இவ தன்யான்னு க்வெஷ்சன் கேட்டிருக்கா இல்லையா, அதனால் அவர் சசிகலா அப்படின்னுட்டும் அவள் என்ன கேட்குறான்னு தெரிஞ்சுண்டு அதுக்கு வேற மாதிரியாக பதில் சொல்லணும்னு இவர் சசிகலான்னு பதில் சொல்கிறார். பதிலுக்கு அவள் கேட்குறா, கிம்னு நாம ஏத்ததஸ்யாகா, ஏதத்து அஸ்யாகா ஏதத் அஸ்யாகா ஏதத் நாம கிம், இவ யார், இவளுடைய பெயரானது என்னது அப்படின்னு கேட்குறா. நாம ஏவ அஸ்யாகா தத்து ஏதத்து பரிச்சிதம் அப்பி, இவளுடைய அஸ்யாகா நாம உனக்கு பரிச்சிதம் அப்பி, நீ தெரிந்திருந்த பொழுதிலும் விஸ்மிருதம் தே கஸ்ய ஏதோஹோ, கஸ்ய ஏதோஹோ தே விஸ்மிருதம், எந்த வியாஜத்தினால எந்த விஷயத்தினால எந்த காரணத்தினால நீ அதை மறந்துட்ட, உனக்கு வந்து என் தலையில் இந்து இருக்கான்னு தெரியும் அதோட பேரும் தெரியும், பட் நீ ஏன் வந்து மறந்து போன, எந்த காரணத்தினால மறந்து போன, உன் மனசில் வேற என்ன போயின்னு இருக்குன்னு அர்த்தம். சரியா, உடனே அதுக்கு அவ சொல்றா, நாரியும் பிரிச்சாமி ந இந்தும், நான் கேட்கறது உன் தலையில் உட்காண்டிருக்கிற அந்த ஸ்திரீ யாரு, அந்த கங்கை, அவ யாருன்னு கேட்குறேன், இந்தும்ன பிரச்சாமி, நான் அந்த இந்துவை கேட்கல, சந்திரனை கேட்கல. உடனே இவர் சொல்கிறார், இந்துஹு யத்து ந பிரமாணம் விஜயா கதையது, உனக்கு நான் சொல்கிற இந்த இந்துங்கிறத நீ நம்பலை, பிரமாணம் ந சேத், நீ வந்து விஜயாவை கேளு, விஜயாங்கிறவோ அவளுடைய அவரோட பார்வதியினுடைய தோழி, அவ சொல்லட்டும் அப்படிங்கிறார். இந்த மாதிரியாக தேவ்யாகா இந்த பார்வதியினிடமிருந்து சுரசரித்தும் நின்னோத்தும், இந்த கங்கையை சுரசரித்து அப்படின்னா சுராணாம் சரித்து, தேவர்களினுடைய சரித்து ஆறாக உள்ள அந்த கங்கையை நின்னோத்தும் மறைப்பதற்காக, நின்னோத்தும் நிச்சோகோ மறைப்பதற்கு ஆசைப்படுகின்ற ஷம்போகோ சாட்டியம் வஹ அவ்யாத். சரியா, அந்த சம்புவினுடைய இந்த சாட்டியம் அப்படின்னா ஒரு கிண்டல், ஒரு சலமாக அவர் ஏமாத்துறாரு இல்லையா, அப்படிப்பட்ட அந்த சாட்டியம் அப்படி அது வந்து எங்களை காப்பாற்றுறது. சரியா இருக்கா? இங்கே இங்கே வந்து பார்த்தேன்னா
இதில் வந்து ஒரு புஸ்தகத்தில் வந்து இது வந்து வக்ரோக்தின்னு போட்டிருக்கா, இன்னொரு புஸ்தகத்தில் இது வந்து வியாஜோக்தின்னு போட்டிருக்கா. எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே இட்ஸ் ஓகே. வியாஜோக்திங்கிறது இல்லாத ஒன்றுத்த வியாஜமாக கிளப்பி விடுறது, அது வியாஜோக்தி. இங்கே வந்து இருக்கிறத அப்படியே மாற்றி தானே சொல்கிறார் இவர். இவர் இருக்கிறது சசிகலா, அந்த இந்து, அந்த கங்கை, அந்த கங்கையை மாற்றி இவர் சொல்கிறார். அது வந்து வியாஜோக்தின்னு வச்சுக்கலாம். வக்ரோக்திங்கிற இடத்துல எங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்லேஷம் இல்லைனா ஒரு காக்கு, இது ரெண்டுமே இருக்கலாம் ஒன்றுத்தில், இல்லைனா எய்தரார் அப்படி இருந்துடுத்து அதுனா அது வக்ரோக்தி. இங்கே வந்து காக்கு என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, இவன் வந்து தன்யா காயம் ஸ்திதா அப்படின்னு கேட்குறா இல்லையா, அந்த இடத்துல ஒரு காக்கு. தன்யாங்கிறது அங்கே தன்யா கிடையாது, அதன்யா. ஏன்னா நான் வந்து உன்னோட வாம சைடில் இருக்கேன், லெஃப்ட் சைடில். இவ வந்து நான் வந்து உனக்கு வந்து பிரேயசி, அவ்வளோ பிடிச்சவோ, உன்னுடைய பிரியா நான், எனக்கே நீ ஒரு சைடில் தான் இடம் கொடுத்துருக்க. இவ யார் உன் தலைமையில் ஏறி உட்காண்டிருக்கா, அஷ்லாக்யாயோ, பதியை வந்து நீ ஒர்ஷிப் பண்ணணும். ஆனால் இவ வந்து தன்யா இல்லை, அதன்யாவா உன் தலையில் ஏறி உட்காந்துட்டு இருக்காளேங்கிற ஒரு காக்கு அங்க. அந்த காக்குனால அங்கே வந்து வக்ரோக்தி, அதுவும் சொல்லிக்கலாம். வியாஜமாக சொல்கிறதுனால இது இந்த அலங்காரமும் சொல்லலாம். சரியா, எனக்கு வந்து ரெண்டுமே சரி வருது. இதில் வந்து இந்த மங்கள ஸ்லோகத்தில் வந்து எப்பவுமே வந்து எல்லா கவிகளும் அந்த நாடகத்தினுடைய விஷயத்தை சொல்லுவான். இப்போது மிருச்சகட்டிகத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் சொல்லலை, பட் சக்கலம் செகண்ட் மங்கள ஸ்லோகத்தில் சொன்னார். இதில் வந்து ஃபஸ்ட்டிலே இவர் எப்படி சொல்கிறார், இதில் வந்து இப்போ வந்து எப்படி வந்து சிவனானவர் தன்னுடைய சலம், அந்த சாட்டியம்ங்கிறது இங்கே வந்து ரோகுங்கிற அர்த்தம் இல்லை, ஒரு ஒரு கிண்டலாக ஒரு ஒரு பிளான் பண்ணி பண்ணுறாரு இல்லையா, எப்படி அவர் இந்த கங்கையை இந்த பார்வதிக்கு பார்க்காம காப்பாற்றுறாரோ, அதே மாதிரி இந்த நாடகத்தில் சாணக்கியனானவன் தன்னுடைய சலம் தன்னுடைய அந்த ஆக்டிவிட்டினால் இந்த நந்தனை அழிச்சுட்டு இந்த சந்திரகுப்தனை காப்பாற்றுறார். சரியா, அது அது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சாட்டியம் சொல்லி அந்த அலங்காரம் மூலமாக நம்ம இந்த காவிய இந்த நாடகத்தினுடைய வஸ்து தெரியறதுங்கிறதுனால அலங்காரம் என வஸ்து துவனி இங்கே. சரியா,